இப்ப இதுலயுமே என்னன்னு சொல்லி உங்களை மீறி நடக்கிறதாக நீங்களே சொல்றீங்க. அது உங்களை மீறி நடக்கிறதா எடுத்துட்டாலே போதும். நீங்களா செய்யறது வேற, உங்களை உங்களை மீறி நடக்கிறது வேற. உங்களை அதுவே எடுத்துட்டு போற மாதிரி விட்டுட்டோம்னா கரெக்ட். அது உங்களை மீறி நடக்கிற மாதிரி இருந்திருந்தாலுமே திங்கிங்குமே கூட உங்களை மீறி நடக்கிற மாதிரி இருந்துச்சோம்னா நீங்களா திங்க் பண்றது வேற, உங்களை மீறி நடக்கிற வேற. அது உங்களை மீறி நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் திங்கிங் கிடையாது, அதுவுமே தாட்டு தான். அதனால நீங்களா கான்சியஸ், ஆமா நாம திங்க் பண்ணதான் செய்யணும், நாமளா பண்ணணும்னு சொல்லி நீங்களா முடிவு பண்ணி செய்யறதுதான் திங்கிங்கா இருக்க முடியும். மொழியே உங்களை மீறி அது நடக்கிறதுக்கு பேர் திங்கிங்கிற பெயரை கொடுக்க கூடாது. சரி, இருந்தாலுமே நீ திங்கிங்கிற பெயரை கொடுத்தாலும் சரி, உங்களை மீறி திங்கிங்கா இருந்தாலும் சொன்னா அதை நீங்க ஒரி பண்ணாதுங்க. அதுவா எப்படி வேணாலும் ஆயி போடுன்னு விட்டுருக்கோம். இப்ப அதே போல நானா பண்ணா அது இயல்பாக திங்கிங் என்றாலும் அந்த திங்கிங் அந்த நினைவு அலைகள் படிப்படியா தொடர்ந்து இருந்து கொண்டு தூக்கத்தை கெடுக்கிறது என்று உண்மை. அந்த தூக்கத்தை கெடுக்காமல் நான் தூக்கத்தை இருந்து திருப்பிடுகிறீர்கள் சாகிறதுக்கு உங்க ஸ்டாண்ட் முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் தானா நடக்கிற ஸ்டாண்ட் மட்டும்தான் இருக்குது. அதனால நீங்க தூக்கத்தை பத்தி தூக்கத்துக்கு வர்றது எப்படி, தூக்கமே இல்லையேன்னு சொல்லி நினைச்சிட்டீங்கன்னு சொன்னாலுமே அது தூக்கத்துக்கு விரோதமானது. இந்த தூக்கத்தை நீங்க கொண்டவே முடியாது. அதனால நீங்க வந்து உங்களுடைய இயலாமையை ஒத்துக்கிடுங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு நீங்களே சரணடைஞ்சிட வேண்டியதான், அவ்வளவுதான். என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க முயற்சி பண்ண மாட்டீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு பாறையை தள்ளணும்னு நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களையும் மீறின சக்தி உள்ளது. உங்களையும் மீறின சக்தி உள்ளதுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்க போய் அப்படி தள்ளிட்டா இருப்பீங்க, கை விட்டுருங்க, முயற்சி விட்டுருங்க. அந்த மாதிரி நீங்க வந்து உங்களை மீறியதா எடுத்து சீன் பண்ணி நீங்க அந்த முயற்சியை கை விட்டுருங்க. என்ன மீறி சக்தியா இருந்தாலும் ஒரு பாறை தூக்க முடியாது என்றால் ஒரு கடற்பாறையை கொடுத்து அதுக்கு ஒரு உபாயத்தை வைத்து நான் தள்ளி விடுவேன். அப்படி தள்ள தள்ள தூக்கம் வரவே வராது. நீங்க கடைசி வரைக்கும் தள்ளிட்டே தான் இருக்கணும், தூக்கம் வரவே வராது. காலையில வரைக்கும் தள்ளலாம், தூக்கம் வரவே வராது. அதாவது நான் ஒரு 5 கிலோ தூக்கம் என்றால் 100 கிலோ உள்ள ஒரு பாறை உருச்ச வேண்டும். அதாவது பாறை என்ன, மலையை நான் சரி நான் மலையை சொல்றேன்னு வச்சுக்கிடுங்க. நீங்க மலையை சொல்லல, நான் மலையை சொல்றேன்னு வச்சுக்கோங்க. மலையை வந்து தள்ளி பார்த்துட்டு போகலன்னா என்ன பண்ணீங்க, விட்டுறீங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு பாறை என்பது தூக்கலாம் எடைந்து எனக்கும் திறந்து திரும்புகிறது பூங்கா திறன் உலகத்தை எனக்கு ஒரு நம்பூர்த்தி என்று ஒரு இடம் கொடுத்தால் உலகத்தை ஒட்டுவேன் என்று ஒரு சூழல் நம்பூர்த்தி சொல்லுவோம். அதே போல அதுக்கு உபாயம் தான் உபாயமே இல்லாம தூக்கம் வரும். இல்ல இப்ப நாம வந்து நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு வந்த பிறகு என்ன படிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க கடமைக்கு ஒழுங்கா போங்கிறதா நாம சொல்லிக் கொடுக்குறோம். இப்ப சில இடங்கள்ல அப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நீங்க வந்துட்டீங்களா இங்கே உட்காந்துருங்க, கடமையை தர பாத்துக்கலன்னு சொல்லிடுவாங்க. நாம அப்படி இல்ல, நீங்க இங்க வாங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னமோ கடமை ஒழுங்கா போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறோம். அதனால வந்து இது இப்ப அந்த சூழ்நிலை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்றது. இல்ல இப்ப அதுல வந்து சொல்லி சொன்னா அதை நம்ம சொல்ல போறோம்னு சொன்னா தர்ம நியாயங்கள் இருக்கணும், அதுல ஒரு நியாயம் இருக்கணும், அதுல எல்லாருக்கும் நன்மை இருக்கணும், உங்களுக்கும் நன்மை இருக்கணும், அவங்களுக்கு நன்மை இருக்கணும். இதுல யாருக்குமே பாதிப்பு இருந்ததுன்னா தப்புதான். உண்மையில சொல்ல போனோம் சொன்னா நீங்க வந்து இங்க வந்ததுனால இங்க பெரிய பாதிப்பு ஏற்பட்டதுன்னா இங்க வந்தது தப்பு. அப்போ பொய் சொன்னாலும் அது தப்பு தான். அது அப்ப இதுல வந்து யாருக்கும் அங்க ஒரு கெடுதல் இல்ல, சரி இன்னைக்கு உள்ள வேலையும் நாளைக்கு பாத்துக்கலாம், அது ஒன்றும் அந்த வெயிட்டிங்ல தான் இருக்குங்கிற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க இங்க வந்ததுனால அங்க நிறைய இழப்பு ஏற்பட்டு போச்சு, பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா நீங்க வந்தது தப்பு. அது அந்த மாதிரி அது சூழ்நிலைக்கு அந்த மாதிரி பாத்து நீங்க செய்யறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். நீங்க படிச்சுட்டு அந்த விஷயத்தை நீங்க அப்படியே சொல்லுங்க. சரி, அப்படின்னு
இல்ல, இப்ப உண்மையிலே வந்து பொருளாதாரத்தை பாதிக்கிற மாதிரி நடக்கிறது தப்பு தானே அது. இப்போ மற்றவங்க வந்து செல்லவங்க வந்து பொருளாதாரமே வேண்டியதில்லை, ஆன்மீகம் தான் பிரதானம்னு சொல்லி சொல்லிடுவாங்க. நாம என்னன்னு சொல்லிட்டோம்னா, ஆன்மீகம்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை விடுற ஒரு வேலை தான். அங்க ஒண்ணும் ஆன்மீகத்துல நிரந்தரமா இருக்கிறதுங்கிறதே நம்ம நாமே ஏமாத்திட்டு இருக்கிறது தான். அங்க ஒண்ணுமே ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆன்மீகத்துக்குள்ளே போறோம். போயிட்டு அங்க ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அங்க நமக்கு வேலையே கிடையாது. நமக்கு வேலை எங்கன்னு சொல்லிட்டோம்னா, பொருளாதாரத்துல உலகில தான் வேலை இருக்கு. அங்க வந்து பொருளாதாரத்துல இருக்கும் போது அப்ப அது ஒரு முக்கியத்துவமான இடம் தான், அது அது தப்பு கிடையாது. அதனால அவங்க நீங்க பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற ஓய்வுல நீங்க இந்த ஆன்மீகத்துக்கு பயன்படுத்திட்டா போதும். நீங்க அதுக்கு பிரதானமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த பிரதானமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இங்கேயுமே உங்களுக்கு டைம் கிடைக்கும். நீங்க உண்மையான ஆர்வம் இருந்தேன்னு சொன்னா இந்த பொருளாதாரத்துக்கு மத்தியில உங்களுக்கு கிடைக்கும். ஆனா என்னன்னு சொன்னா, இந்த ஆன்மீகத்தை பத்தி ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு அங்க ஒரு ஏதோ ஒரு ஏன்னா கொஞ்சம் ஒரு டைம் இருக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பொருளாதாரத்துல மேம்பட்ட நிலைக்கு போறதுக்கு நீங்க கஷ்டப்பட தான் செய்யும். ஆனா இங்க வந்ததுக்கு பிறகு முழு நேரமே உங்களுக்கு பொருளாதாரம் மட்டுமே போகும். ஆன்மீகத்துல ஒண்ணுமே இல்லையே, ஆன்மீகத்தை நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். ஆன்மீகத்துல வந்து அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்புறம் ஆன்மீகம் எதுக்கு? இல்ல, அதான் அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு அங்க வந்து கோயிலுங்கிறது ரெண்டாம் பட்சம், அது கூட ஒரு பிரிலிமினரி ஸ்டேஜ் தான். கோயில் கூட அதுக்காக உங்க வீட்டுல உள்ளவங்களாம் கோயிலுக்கு போனாங்கன்னா கூட போயிடலாம். நீங்க அந்த மாதிரி அவங்களுக்காக நீங்க போகலாம், அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு அங்க போறதுக்கு அங்க வேலை ஒண்ணும் கிடையாது. ரெண்டாவது, உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து ஆன்மீகங்கிறதே உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது தானே. உங்களுக்கு என்ன மாற்றமும் தேவையில்ல, அது இயற்கையா இருக்கிறது நல்லா தான் இருக்குன்ற முடிவு வந்த பிறகு உங்களுக்கு மனசையும் நீங்க பிரச்சனைக்க வேண்டியதுதான். அதனால உங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. அகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த தேவையுமே இல்லை, இயற்கையே நல்லா தான் இருக்குன்னு விட்டுற வேண்டியதுதான். வெளியே உள்ள புறத்துல மட்டும்தான் உங்களுக்கு வேலை இருக்கு, அதை மட்டும் பயன்படுத்தி